உயர்தர நட்ஸ் டேட்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் இறக்குமதி செய்யப்பட்ட சாக்லேட்டுகள் மற்றும் குளிர்பானங்கள் கிடைக்கும் சிறந்த இடம் சென்னை டேட்ஸ் வேர்ல்ட் வெஸ்ட் ஐடி நகர் சென்னை 35 கான்டாக்ட் 9445400909 பெஸ்ட் ஹோட்டல் டீல்ஸ் வாங்குறதுல இருந்து டே பிளான் பண்றதாகட்டும் லோக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றதாகட்டும் ஜிடியோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான் ஜிடி ஹாலிடேஸ் யூ நோ யுவர் ஸ்பெஷல் வென் யூ வித் ஜிடி ஹாலிடேஸ் எனக்கு மட்டும் தான் சினிமானா நேர்களுக்கு வணக்கம். திஸ் இஸ் யோர் நிவேதிதா சந்திரசேகர். ஸோ இன்னைக்கு நம்மளோட ஸ்பெஷல் இன்டர்வியூல நம்ம கூட வி ஸ்டுடியோஸ் கோடாங்கி இருக்காரு. ஸோ வணக்கம். வணக்கம். ஸோ வடிவேலு அப்படிங்கிறது தான் பேர். கோடாங்கி அப்படிங்கிறது வந்து எதுக்கு, அது எப்படி வந்துச்சுன்னு நமக்கே தெரியல. அது நம்ம சேனல் ஆரம்பிக்கும் பொழுது கிளாசிக்கல் அண்ட் கமர்ஷியல் சி அண்ட் சி அப்படின்னு சொல்லிட்டு நேம் வச்சு தான் ஆரம்பிச்சது. ஆரம்பிக்கப்பட்ட போது முதல்ல எடுத்த வீடியோ சிங்கம் 3. ஓகே. சிங்கம் 3க்கு அப்போது பரபரப்பாக பேசிக்கிட்டாங்களா, பிரேக்கிங் நியூஸ், அதை வச்சு ஒரு கான்செப்ட் மாதிரி பண்ணலாம், முதல் வீடியோவே டபுள் ஆக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டுடியோவில் ஒருத்தர், களத்தில் ஒருத்தர், தியேட்டரில் ஒருத்தர்னு சொல்லிட்டு ஸ்டுடியோவில் பாண்டுரங்கன், அந்த பக்கம் தலைமை ஒற்றன் வாத கோடாங்கி. இப்போ வாத கோடாங்கிட்டு ஒரு 3 நாள் கழிச்சு தானே ஒரு நியூஸ் கொண்டு வருவார். ஓகே. நம்ம படம் போட்டுட்டு வெள்ளிக்கிழமை விட்டுட்டு சனிக்கிழமை தான் ரிவ்யூவே போடுவோம். அதனால் அந்த வாத கோடாங்கிங்கிறத வச்சோம். ஒரு 4-5 வீடியோ கிளாசிக்கல் அண்ட் கமர்ஷியல் நேமில் போச்சு, கேட்சியாக இல்லை சேனல் நேம். அப்புறம் என்ன பண்ணலாம்னா அந்த கோடாங்கி நிலத்தின இருக்குது, வாத கோடாங்கி அப்படின்னு வச்சோம். அப்போ வாதங்கிறது ஒரு நெகட்டிவ் வேர்ட்ஸாக இருக்குது, அதை தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 10 வீடியோ கழிச்சு தான் இந்த கோடாங்கிங்கிற நேம் வந்துச்சு. ஆனால் நம்ம பண்ணது ஒரே ஒரு வீடியோ தான் அந்த கோடாங்கிங்கிற பேரில். ஓகே. இப்போ அது கோடாங்கிற பிராண்டாக மாறி போச்சு. ஓகே. ஏன்னா கோடாங்கி அப்படிங்கும் போதே வந்து இந்த ஊரில் இந்த குடுகுடுப்பு அந்த மாதிரி வந்து ஏதாவது தகவல் சொல்கிறது அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கு ஆப்டாக நீங்கள் வந்து ஒரு படத்தை பற்றின விஷயங்கள் சொல்கிறதுனால அந்த மாதிரி எடுத்துக்கலாமா? அது பிற்காலத்தில் அது நமக்கே ஒரு குறியீடாக, நம்ம சில டைரக்டர்ஸ் எடுக்கிற படங்களில் அவங்களுக்கே தெரியாத குறியீடெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி இந்த கோடாங்கிற நேமுக்கு இவங்களே ஒரு குறியீடு வச்சுக்கிட்டாங்க. ஆனால் அது காரணம் அதுதான். ஓகே. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு எந்த பாயிண்டில் யோசிச்சிங்க? இந்த டிஜிட்டல் மீடியா வந்துருச்சு இல்லை, 2013 ஃபேஸ்புக்கில் வந்து ரிவ்யூஸ்லாம் எழுத ஆரம்பித்தேன், பேச்சு தமிழில், நடைமுறை தமிழில். அதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆடியன்ஸ் வரவும், நீ எதுக்கு வேஸ்ட் அங்கே உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்குது, அதில் 5 வருமானம் வராத, யூடியூப்னு ஒரு இது ஒன்று இருக்குது, அதில் நீ எழுதுறத பேசி போட்டேன்னா 2 ஆடிக்காரெலாம் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஏற்றி விட்டு அப்போ அதுக்குள்ளே வந்தது தான். ஆனால் 2000 வியூஸ் தாண்டதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஆயிடுச்சு. அதில் ஆரம்பத்தில் அது சரியாக வரலை, சரி தொடர்ச்சியாக பண்ண முடியலை, அது என்னங்கிற டெக்னாலஜி நமக்கு தெரிய தெரியாது, கேமராவில் ஆன் ஆஃப் பட்டன் தவிர வேறு எதுவுமே தெரியாது, எடிட்டிங்னா இதுதாங்கிறது தெரியாது. இருந்தாலும் நம்ம வந்துட்டு பாதியில் விட்டுட்டு போகக்கூடாது. அவன் ஒரு அடையாளம் அப்படிங்கிறத நமக்கு வந்ததுக்கப்புறம் நாமளாக விட்டுட்டு போகலாம், ஒரு விஷயம் தெரியாது நம்ம விட்டுட்டு போகக்கூடாது அப்படின்ட்டு பிடிவாதத்துக்கு அந்த ஃபோன்லேயே யூடியூப்பில் எடிட், யூடியூப்பில் எப்படி எடிட் பண்ணுறதுங்கிறத யூடியூப்லேயே பார்த்து கற்றுக்கிட்டு அப்படி எடிட் பண்ணுறது.
ஸோ உங்களோட டீம் அப்படின்னா யாருண்ணா, நீங்கள் மட்டும்தானா இல்லை எப்படி? டீம் நம்ம டீம் வந்து டிஆர் மாதிரி, நம்ம ஒரே ஆள் தான். சிங்கிள் மேன் கதை திரைக்கதை வசனம் எல்லாமே நீங்கள் தான். டீ காப்பி வடை எல்லாமே நம்ம இதுதான், ப்ரொடக்ஷன்லேருந்து. ஓகே. ஸோ யூடியூபுக்கு அப்புறமா வந்துட்டு நடிக்கிறதுக்கு அப்படின்னு வந்து இப்போ மூவ் ஆனாயிருக்கு. ஸோ நடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு படத்துக்கு முன்னாடி எத்தனை ஆடிஷன் வந்து நீங்கள் அட்டன் பண்ணீங்க? இல்லை ஒரே ஆடிஷன் தான் நம்ம அந்த ஃபஸ்ட்டு நான் டூடியில் தான் பண்ணது, ராமே ஆண்டாலும் ராவணே ஆண்டாலும் சொல்லிட்டு. அது இந்த கேரக்டருக்கு நீங்கள் சரியாக வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டாங்க. ஓ ஓகே. நான் அந்த மாதிரி கூப்பிடுவேன்னு நினச்சிட்டேன். நம்மளை தவிர அந்த கேரக்டர் வேறு யாருமே பண்ண முடியாது போல தெரியுது, அதனால தான் நம்மளை கூப்பிட்றாங்க அப்படின்னா. சார் ஒரு சின்ன ஆடிஷன், ஆடிஷனில் ஒரு 20 டேக்கு போய் சொதப்பிடுச்சு, பண்ண முடியல. நம்ம ரூமில் உட்காந்து பேசுறது வேற, அங்கே போய் இது வந்து நம்மளுடைய சொந்த கருத்து, நம்ம வாயிலிருந்து வர எல்லா வார்த்தையிலுமே நம்மளது, டக்குன்னு உதிக்கிறத டக்குன்னு பேசிட்டு போயிடலாம். அங்கே வந்து இன்னொருத்தர் எழுதி கொடுக்கறத நம்ம உள்வாங்கி அது பெரிய கஷ்டமாயிருச்சு. முதல் நாள் 20 டேக் போய் ஒன்றுமே சரி, எனக்கு தெரியும்ல இது நம்ம சரியாகவே பண்ணலைன்னு சொல்லிட்டு. அப்புறம் சாயந்தரம் 6 மணிக்கு தான் தோணுச்சு, நம்ம எதுக்குமே லாய்க்கு இல்லை போல தெரியுது, தேவையில்லாமல் உட்காந்து அங்கே பேசிகிட்டு இருக்கோம் போலன்னு. ஆனால் மறுநாள் ஒரே ஒரு சான்ஸ், நல்லா பண்ணியிருக்கீங்க அவங்க சொல்லட்டும், நம்ம இதுக்கு மேலே நான் வரவே இல்லைங்கன்னு நம்ம ஓடிடுவோம் அப்படின்ட்டு மறுநாள் பண்ணதில் அவங்களுக்கு பிடிச்சிருச்சு. ப்ளஸ் அப்படியே நமக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் வந்து. ஸோ அப்படிதான் உங்களுடைய அந்த திரைப்பயணம் வந்து ஆரம்பித்தது. அப்படி அடுத்தடுத்து படங்களுக்கான ஆஃபர் எப்படி வந்தது? அந்த படம் பார்த்துட்டு ப்ளஸ் அதுக்கு முன்னாடியே ஒரு 2-3 இது கேட்டுக்கிட்டாங்க அந்த டைம்லேயும். ஓகே. அப்புறம் அந்த படம் பார்க்கவும் சரி இது ஏதோ கொஞ்சம் சொல்கிறத கேட்டு நடிப்பம்பள தெரியுது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கே. ஓகே. இப்போது நீங்கள் ரிவ்யூ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும் போது, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுடைய கருத்துக்கள் உங்களுக்கு தோன்றத நீங்கள் வந்து பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ரிவ்யூ பண்ணும்போது உங்களுடைய வார்த்தைகளுக்காக நீங்கள் வந்து பிரச்சனைகளை சந்திச்சிருக்கீங்களா? இல்லை பிரச்சனைகள் இது வரைக்கும் சந்திச்சதில்லை. 2-3 டைம் நான் கொஞ்சம் வருத்தப்பட்டிருக்கேன். ஓகே. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வார்த்தை ஆரம்ப காலகட்டங்களில், ஏன்னா நம்ம வீடியோலாம் யார் பார்க்க போகிறா? ஒரு 1000 பேர் 2000 பேர் சென்னையில் இருக்கிறவங்கலாம் யார் பார்க்க போகிறாங்க? அதுவும் சினி ஃபீல்டு இருக்கிறவங்க நம்ம வீடியோவெல்லாம் பார்க்க போகிறாங்க அப்படின்ட்டு அதிக பிரசங்கித்தனமாக பேசுவோம்ல ஸ்டார்டிங்கில், அந்த மாதிரி பேசி நானே வருத்தப்பட்டிருக்கேன். ஆனால் யாரும் என்கிட்ட இது வரைக்கும் சொன்னதில்லை. அதுக்கப்புறம் தான் இப்போ நம்ம படம் வரவும் தான் நான் ரிவ்யூ எடுத்து பார்க்கும்பொழுது தான் கிட்டத்தட்ட ஒரு 2500 பேர் ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறது தெரிய வந்துச்சு. ஓகே. இப்போ என் படத்தை என்ன பேசியிருக்காங்க எப்படி சொல்லியிருக்காங்கன்னு நான் பார்க்கணும்ல, அப்படி பார்க்கும்போது தான் தெரிய வந்துச்சு. ஓகே. ஸோ நீங்கள் ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டைல் இருக்குல்ல, ஆனால் நீங்கள் நடித்த படங்களை நீங்கள் ஏன் ரிவ்யூ பண்ணல? இல்லை அது தர்மம் இல்லை, இல்லை அது பண்ணக்கூடாது. இல்லை அது ஏன்னா நம்ம அதில் வேலை செஞ்சுருக்கோம், அதுக்காக ஒரு ஊதியம் வாங்கியிருக்கோம். அதை சரி அப்படின்னு தூக்கி பேசினோம்னா இங்கே வந்து நீ நடித்த படம்ங்கிறதுனால நான் இப்படி சொல்கிறியா, தப்பு இதெல்லாம் சரியாக பண்ணியிருக்கலாம் அப்படின்னா நீ தானே அதில் நடித்த, அது அதில் வந்து நம்ம ஒரு படைப்பாளியா. ஓகே. நடித்தேன் வந்தாச்சு, அதை பற்றி நீங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம், சரி தவறு என்ன வேணாலும் சொல்லலாம். ஓகே. ஸோ இப்போ ரிவ்யூ அப்படின்னு வரும்போது நிறைய பேர் வந்து ரிவ்யூ பண்ணுறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இஷ்டத்துக்கு ஒரு கேமரா இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஒரு படம் அப்படின்னு வரும்போது ஒரு படம் உங்களுக்கு பிடிக்கலாம், ஒரு படம் வந்து எனக்கு பிடிக்கலாம், பிடிக்காமல் போகலாம், அந்த மாதிரி ஒப்பீனியன்ஸ் மாறுது. பட் நம்ம பார்த்த ஒரு படம் அப்படின்னு நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து ரிவ்யூ பண்ணும்போது அது அந்த படத்தில் வேலை செய்யக்கூடிய அந்த டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், அந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணவங்களாக இருக்கட்டும், இவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளை வந்து தருது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க? இல்லை பிரச்சனை இது எல்லாமே ரெண்டுமே இருக்குது. அது இப்போ நீங்கள் சொன்னதில் என்னென்னா குறிப்பிட்ட ஒரு 10-15 ஆர்டிஸ்ட்டுக்கு மட்டும்தான் அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு டெக்னீஷியனுக்கு இந்த ப்ராப்ளம், நம்ம படத்தை பற்றி என்ன இப்படியெல்லாம் கிண்டல் பண்ணிட்டாங்களே, நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. மிச்சம் நிறையா இருக்கிறாங்க, தேட்டருக்கு வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது, அந்த படத்தை ரிவ்யூ கூட பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ என்கிட்டே கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர் கூப்பிட்டு சொல்லியிருப்பாங்க, சார் ஒரு படம் பண்ணியிருக்கேன் சார், அது பார்த்துட்டு தப்பாக கூட சொல்லுங்கள் சார், கிண்டல் பண்ணுங்கள் சார், திட்டுங்க சார், ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் சார். ஒரு நாங்கள் ஒரு படம் பண்ணியிருக்கேன், ஒரு அங்கீகாரமே எங்களுக்கு கிடைக்கல. அதான் அப்போ விமர்சனம் பண்ணுறதை விட புறக்கணிக்கிறது வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு அவமானமாக. ஓகே. ஓகே. பட் நாங்களும் இருக்கோம் சொல்லுங்கள் சார், ஏதாவது ஒன்று நீங்கள் பெரிய ஆர்டிஸ்ட் படம், பெரிய டைரக்டர் படத்தை கிண்டல் பண்ணுறீங்க, பேசுகிறீங்க, பாராட்டுறீங்க, எங்களை எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்களே. புறக்கணிப்புங்கிறது ஒரு கலைஞனுக்கு வருத்தமாக இருக்குது சார். அது அது நீங்கள் சொல்கிறது ஒரு விதத்தில் கரெக்ட். புறக்கணிக்கிறது அப்படிங்கிறது ஒன்றுமே பண்ணாத மாதிரி ஆகிடும். பட் ஸ்டில் ஒரு இப்போ ஒரு கோடிக்கணக்கில் போட்டு ஒரு படம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, நிறைய பேர் அவங்களுடைய உழைப்புகளை கொடுக்குறாங்க அப்படிங்கும் போது ஒருத்தர் அந்த படம் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து குறைகளை சொல்கிறது அப்படிங்கிறது ரிவ்யூ, அதுதான் ரிவ்யூ. எங்கே வர்றீங்கன்னு தெரியல. குறைகளை சொல்கிறதுங்கிறது ரிவ்யூ அப்படின்னாலுமே
அந்த படம் குப்பை அப்படின்னு நம்ம ஒரே வார்த்தையில் முடிச்சிட முடியாதுல்ல. ஏன்னா அதுக்குமான உழைப்புக்கு அந்த அந்த உழைப்புக்குன்னு ஒரு அங்கீகாரம் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது தான் ஒரு கலைஞனோட ஒரு நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ. ஆனால் படம் பார்த்தேன், படத்தில் இந்த மாதிரி விஷயங்களை மாற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது ஒரு விஷயம், நல்லா இல்லைன்னு சொல்கிறது வந்துட்டு ரிவ்யூவில் எப்படி வந்து நம்ம எடுத்துக்கலாம்? இல்லை, அது அது கண்டிப்பாக தவறு தான். அது விமர்சனங்கிறது வேறு, அபியூஸுங்கிறது வேறு. அது ஒரு விஷயம் அவங்க பண்ணியிருக்காங்க, அதை பற்றின ஒப்பீனியன் நம்ம சொல்லலாம். அது முழுக்க முழுக்க அது தேவையில்லாத வேலை, இதெல்லாம் பண்ணியிருக்கவே எதுக்கு பண்ணாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை. ஓகே, அதே மாதிரி ஒருத்தங்களை வந்து லுக்கை வச்சு அவங்களுடைய பாடி ஷேமிங், நான் சொன்னால் பாடி ஷேமிங் பண்ணுறது, ரிவ்யூவில் பாடி ஷேமிங் அவசியமா? கண்டிப்பாக கிடையாது. ஆரம்ப காலோட ஒன்று ரெண்டு நானே பண்ணியிருக்கேன், அதுக்கு அதுக்கு வருத்தமும் அதுலேயே தெரிவிச்சிருக்கேன் நான். அப்போ வந்து அது தெரியாதுல்ல, 1819 ஓகே ஓகே, அதில் தான் இப்போ நம்ம பண்ணுறதை யார் பார்க்க போகிறாங்கன்னு நம்ம வார்டுக்கு பேசிக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நான் ரெண்டு மூணு வீடியோவில் நானே உருவ கேலி பண்ணியிருக்கேன், அதுக்காக வருந்திருக்கேன். கமெண்ட்ஸ்லேயே மன்னிப்பும் கேட்டு, ஐயா இனிமேல் இது கொஞ்சம் ஜாக்கிரதையாக வார்த்தைகளை பிரயோகிக்கிறேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம இதில் பண்ணுறதில்ல, அதில் உடன்பாடும் இல்லை. பட் ஒரு சில ரிவ்யூவர்ஸ் இது பண்ணுறதுனால அந்த ஆர்டிஸ்ட்கோ இல்லை அந்த பர்டிகுலர் ஃபிலிம் க்ரூவ்கோ வந்து என்ன மாதிரியான தர்ம சங்கடங்கள்லாம் ஏற்படுது? கண்டிப்பாக மிகப்பெரிய வருத்தமாக இருக்கும். ஓகே, அவங்க அந்த கேரக்டர் பண்ணியிருக்காங்கன்னா அதை பற்றி நீங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம். தனிப்பட்ட ஒரு உயரத்தவோ கலரவோ அது பண்ணுறது இதுதான். அது ஒரு ரிவ்யூவராக எனக்கு சொல்லுங்கள், நீங்களும் இப்போ ரிவ்யூ பண்ணுறீங்க, நீங்கள் மற்ற ரிவ்யூவர்ஸோட ரிவ்யூஸையும் பார்க்குறீங்க, அவங்க என்ன மாதிரியான பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு பண்ணுறாங்க அப்படிங்கும்போது, பட் இந்த ரெவ்யூ பண்ணுற கேப்பில் வந்துட்டு இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து நிறைய சண்டைகள் ஆகுது அப்படின்றது தான் நிறைய பேரோட இதுவாக இருக்குது. நிறைய சண்டைகள் ஆகுது, அதுதான் உண்மை. ஒரு படத்தை ரெவ்யூ பண்ணுறதை தாண்டி, கேள்வி கேட்குறதையும் தாண்டி, அதில் நடித்த ஆர்டிஸ்ட்டுகளையோ அந்த படத்தோட டைரக்டரையோ வந்து பயங்கரமாக சண்டைக்கு இழுக்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் நடக்குது. இது ஏன் ஒரு ரெவ்யூவருக்கு இது தேவையா? அது அதான், அது ஒரு கவன ஈர்ப்புக்காக செய்கிறதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ ஒரு அதான் ஒரு படம் வந்துருச்சு அப்படின்னா வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை நம்மளுடைய ஒப்பீனியன் சொல்லிட்டோம்னா அதுக்கு அடுத்து நம்ம வேலையை பார்க்க போயிடணும். அந்த படத்தை வந்து நம்ம நல்லா இல்லைன்னு சொன்ன படத்தை மக்கள் அவங்க அங்கீகரிச்சிட்டாங்கன்னா அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அன்னைக்கு நான் பார்த்த சுச்சுவேஷன் சரியில்லை, எனக்கு பிடிக்கல. இப்போ நமக்கு பிடிக்காத படம் எத்தனையோ படங்கள் ஓடி இருக்கு. அது மக்கள் அவங்க அங்கீகாரம் கொடுத்தாங்கன்னா முடிஞ்சு. திரும்ப வந்து நான் ஒரு ஒப்பீனியன் சொல்லிட்டேன், அதுதான் வந்து நடக்கணுங்கிறதுக்காக திரும்ப திரும்ப அந்த வாரம் முழுவதுமே அந்த படத்தை பற்றி பேசுறது, அது விதமான அதான் இப்போது அந்த ஒரு படம் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கிது, அந்த படத்துக்கு ஒரு பெயர் கிடைக்கிது அப்படிங்கும் போது அதை கொண்டாடலாமே. இல்லை அதில் ஒரு சில விஷயங்கள் இதை மாற்றிருந்தால் மேபி படம் இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு சொல்லலாம். அந்த படத்தில் ஒன்றுமே இல்லை, அது வந்து அவங்களுடைய படமே இல்லைங்கிறது எந்த அளவுக்கு நியாயம்? நீங்கள் ஆள் மாற்றி கூப்பிட்டு யாருக்கோ இல்லை, ஒரு ரெவ்யூ வர நான் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்தேன். அதான் அந்த அது சொல்லிட்டீங்கன்னா அதோட விட்டுணுங்கிறது என்னுடையது. ஒரு ஒரு விஷயத்தை பற்றி பேசுனீங்க, உங்கள் ஒப்பீனியன் சொல்லிட்டீங்க, அதை விட்டுட்டு அடுத்த வேலையை பாருங்கள். ஓகே, இப்போ அவங்க வந்து ப்ரமோஷனுக்காக பல இடங்களுக்கு போகிறாங்கன்னா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் அதை எடுக்கணும், அவ்வளோ தூரம் கஷ்டப்படுறதுக்கு ஏதாவது ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும்னு தான் அந்த கலைஞர் போராடிக்கிட்டு இருப்பார். நம்ம இங்கேருந்து படத்தை பார்த்தோம், கருத்தை சொன்னோம், அடுத்த வாரம் வேறு ஒரு படம் வரும், அதுக்கு கருத்தை சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். திரும்ப அவங்ககிட்ட போய் வாதாட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் வந்துட்டு படங்களை ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நோட் பண்ணுவீங்க? அதான் அந்த ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் நம்ம படம் பார்க்கணும் அப்படின்னா போர் அடிக்காமல் சொல்ல வந்த விஷயத்தை சொல்லிட்டாங்க அப்படின்னா அது சக்ஸஸ். ஓகே, அது கலைப்படமாக இருக்கலாம், கமர்ஷியல் படமாக இருக்கலாம், எங்கேயாவது நம்மளை வேற விதமாக யோசிக்க வச்சுட்டாங்க அப்படின்னா எங்கேயோ மிஸ் ஆகுதுன்னு அர்த்தம், அவ்வளோதான். மற்றபடி கலை கமர்ஷியல் ரெண்டுக்கும் நமக்கு பிரிவினையே கிடையாது. ஓகே, ஸோ நீங்கள் படங்கள் அப்படின்னு வரும்போது எவ்வளவு படங்கள் பார்ப்பீங்க? ஜென்ரலாக நீங்கள் ஒரு நாளைக்காக இருக்கட்டும் இல்லை ஒரு வாரத்துக்காக இருக்கட்டும் என்ன மாதிரியான படங்கள் பார்ப்பீங்க? உங்களுக்கு என்ன மாதிரியான படங்கள் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு எல்லா படங்களுமே பிடிக்கும். ஓகே, அதான் நான் மகேந்திரன் சார் படங்களும் பிடிக்கும், பேரரசு சார் படங்களும் பிடிக்கும். அதுதான் சொன்னேன், எந்த படமாக இருந்தாலும் போர் அடிக்காமல் சொல்லியிருந்தாரு. ஓகே, அவ்வளோ, அது ஏதோ ஒன்று நம்மளை அது உள்ளுக்குள்ளே ஈர்க்கணும். ஓகே ஓகே, சினிமான்னு பார்த்தீங்கன்னா நான் என்னோடய 7 வயசுலேருந்து நான் தனியாக சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓ சூப்பர். 7வது வயசுலேருந்து வீட்டுக்கு விருந்தாள் வந்து காசு கொடுப்பாங்கள்ல, 5 ரூபா 2 ரூபா, அது அம்மாவுக்கு தெரியாமல் கொடுத்துட்டாங்கன்னா அது நம்ம காசு. நான் கொடுக்கும்போது அம்மா பார்த்துட்டாங்கன்னா அம்மா காசு அது. அப்படி ஒரு நாள் கொடுத்து அதை எடுத்துகிட்டு போய் திடீர்னு கையில் 5 ரூபாங்கவுமே இதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரே பதட்டம். ஓகே, அவன் தூக்கிட்டு சினிமாவுக்கு 2:30 ஷோவுக்கு 11 மணிக்கெலாம் போய் தியேட்டர் வாசலில் உட்காந்து படம் பார்த்துட்டு வீட்டுக்கு 6 மணிக்கு 11 மணிக்கு போனவன், 6 மணிக்கு வீட்டுக்கு வரேன்னா எங்கே போனேன்?
நம்ம எங்கெங்கே போவோமோ எல்லா பக்கமும் விசாரித்து நம்ம ஆள் இல்லை எங்கேயுமே அப்போ எங்கே போனேன் உண்மையை சொல்லுங்க. அப்போ சினிமா அது பெரிய கலவரமாகி போச்சு. ஓகே, ஸோ உங்கள் வீட்டில் ஸ்ட்ரிக்டா படங்கள் பார்க்க அலோவ் பண்ண? எங்கள் வீட்டில் யாருக்குமே சினிமா பிடிக்காது. ஓ ஓகே. அப்பா பார்த்துருந்துருக்காரு, அதோட ஜீன்லேருந்து வந்திருக்கோம்னு தெரியல. அவர் பசங்க பிறந்ததுக்கப்புறம் அவர் பார்க்குறத நிப்பாட்டார். எனக்கு மட்டும்தான் சினிமா, சினிமானா சினிமா பைத்தியம்னு சொல்கிற மாதிரி ஒரு நாளைக்கு நாலு ஷோவெல்லாம் பார்ப்பேன். ஓ ஓகே. வீட்டில் அப்போ என்ன சொல்லுவாங்க, எப்படி சமாளிப்பீங்க வீட்டில்? இல்லை வீட்டிலன்னா அந்த சமயத்தில் இந்த டிவியில் போடுறது, வீதியிலலாம் டெக் எடுத்து போடுவாங்கள்ல விசிஆர் வச்சு, அப்படி போய் காலையில் நைட்டு போய் பாய விரிச்சு படுத்தோம்னா காலையில் அந்த வீடு வாசல் துளிக்கிற ஆயா வந்து தண்ணி துளிச்சு எழுப்பி விட்டு நம்ம எந்திரிச்சு வீட்டுக்கே வருவோம். ஓகே. அப்போ டிவியெல்லாம் தூக்கிட்டு போயிருவாங்க நடு ரோட்டில், நாங்கள் படுத்து கிடப்போம் நாலு பேர். அப்புறம் தண்ணியை துளிச்சு எழுப்பிட்டு வரணும். கொஞ்சம் ஒரு 15-16 வயசு நாமளா நமக்கு கைக்கு காசு வர்ற அளவுக்கு நமக்கு நாமளா யோசிச்சதுக்கு அப்புறம் தியேட்டருக்கு போய் படம் பார்க்க ஆரம்பிச்சாச்சு. ஓகே. பட் ஆனால் உங்களுக்கு படம் இந்த சினிமா மேல இருந்த ஆர்வம் வந்து வீட்டில் யாரும் எதுவும் சொல்லலையா? பயங்கரமா திட்டுவாங்க. அது சினிமானாவே என்னன்னா பைத்தியம். ஓகே. சினிமா ஆர்வலர்லாம் கிடையாது, பைத்தியம்ன்றவாங்க. சினிமா ரொம்ப இன்ட்ரெஸ்டா பாக்குறான், அவனுக்கு பிடிக்கும் அதெல்லாம் கிடையாது, அது பைத்தியக்காரன். சினிமானாவே பைத்தியம் தானே கிராமங்கள்ல. ஆமா, அது வெறும் நிழல். இதை பாத்துக்கிட்டு இருக்கான். அவன் இப்ப பசங்கள்லாம் போய் எங்க கபடி விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் வெம்பாரு சினிமாவிலேயே. அது ரெண்டாவது சோம்பேறித்தனம் பாயன், அது உட்காந்து இப்படி பாக்குறதான அது சினிமா. இதனா ஆடி ஓடி விளையாடணும். சே, என்ன மாதிரியான ஒரு இதெல்லாம் வச்சிருக்காங்கல்ல சினிமாவை பத்தி. அது கெட்டு போயிருவாம்பாங்க, இப்படி பயங்கரமான வேலை. உங்க வீட்டுல உங்க அம்மா அப்பா திட்டி இருக்காங்களா உங்களை இந்த விஷயத்துக்கு? திட்டினதெல்லாம் இல்ல, தூக்கி போட்டு மிதி தான். திட்ட விட மாட்டாங்க. அம்மா வந்து அதுக்கு அம்மா ஆயுதம் இருக்குல்ல, அம்மாவுக்கான ஆயுதம். வாரத்துக்கு அதான் நான் செலவழிச்சது 5 ரூபா, தெரியாமல் போய் செலவழிச்சது. அதுக்கப்புறம் 3 விளக்கமாக இருவாங்கச்சு 7 ரூபாய்க்கு. அப்படியெல்லாம் பயங்கரமாக பிரித்து விட்டுருவாங்க. ஓகே. ஸோ எந்த வயசில் வந்துட்டு உங்களுக்கு இந்த சினிமா மேலே பயங்கர ஆர்வம் இருக்குது, நம்ம அதை நோக்கி போகணும் அப்படின்னு எப்போ உங்களுக்கு தோணுச்சு? இல்லை, சினிமா நோக்கி போகணுங்கிற ஆர்வம் எப்பயுமே இருந்ததில்லை, சினிமா ஆர்வமாக இருந்துச்சு. ஓகே. 7 வயசுலேருந்து சேது படம், பாலா சார் படம் பார்த்ததுக்கப்புறம் தான் சினிமா வேறு மாதிரி இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் ஆழமாக. ஓகே. வெறும் பிம்பமாக பார்த்துக்கிட்டு இருந்த சினிமாவை இன்னும் கொஞ்சம் ஆழமாக போய் பார்க்க ஆரம்பித்தது சேது படத்தில். ஓகே ஓகே. அப்புறம் ஊரை விட்டு ஊர் வந்து, அப்புறம் வேறு எந்த விதமான கிரிட்டிக்கலான சூழ்நிலையுமே வாரத்துக்கு கம்பல்சரி 4 படம் அது ஒதுக்கி பார்த்துருவேன். செகண்ட் ஷோவோ சண்டேவோ 4 படம் கம்பல்சரி. டிஜிட்டல் மீடியா வந்ததுக்கப்புறம் பேச்சு வார்த்தை குறைஞ்சிருச்சுல்ல சுற்றி இருக்கிறவங்க கூட. அப்போ மொபைல் எடுத்தே நோண்டிக்கிட்டே இருக்கும்பொழுது எழுதணும், வீடியோவாக பிடிச்சி போடணும், இப்படி போனால் தான் வீடியோவை பார்த்துட்டு ஏதோ கொஞ்சம் எதனோ வித்தியாசமாக என்னமோ பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வந்தது தான். மற்றபடி இதை போட்டால் அவங்க கூப்பிடுவாங்க, நம்ம அங்கே போய் நடிப்போம், நடிச்சு அப்படி வரணும் பெரியாளா, அதெல்லாம் இல்லை. சினிமா பிடிக்கும். ஓகே ஓகே. ஸோ நீங்கள் வந்துட்டு சேனல் ஸ்டார்ட் பண்ணி ரிவ்யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் உங்களை சுற்றி இருக்கவங்க என்ன மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்தாங்க? அது உண்மையை சொல்லணும்னா நான் சேனல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 9 மாதம் எங்கள் வீட்டுக்கே தெரியாது. என் ஒய்ஃபுக்கு ஆண்ட்ராய்டு ஃபோன் கிடையாது அந்த பொண்ணுகிட்ட. ஓகே. அதனால் 9 மாதம் வீட்டுக்கே தெரியாது. 9 மாதம் கழித்து ஒரு 8000 சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கப்புறம் தான் வேற ஒருத்தர் சேனல் ஆரம்பிச்சிருக்காரு, எனக்கு ஒரு வீடியோ பேசினா 500 ரூபா தரேன் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போய் பேசிட்டு வருவேன். அந்த 500 ரூபாய் நானே எடுத்து கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் அந்த சேனல் அவரே விட போகிறேன் இருக்கிறாரு, அந்த சேனலை நான் எடுத்து நடத்தலாம்னு இருக்கேன் அப்படின்னு 1.5 வருஷம் கழிச்சுன்னு சொன்னேன். ஓகே. இந்த வீடியோ பார்த்தாத்தையும் தெரியும்னு நினைக்கிறேன், இத்தனை வருஷம் போய் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கண்டிப்பாக வீடியோ காமிச்சிருவேன். அவர் நடத்த முடியலைன்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுவோம். ஓகே. அவர் 500 ரூபா தர்றாருல, ஆனால் நமக்கு வீடியோ போட்டோம்னா 1000 ரூபா கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணி அந்த செட்டப்பெல்லாம் வீட்டுக்கு கொண்டு வந்து செட்டப்லாம் ஒரு கிரீன் மேட்டு, ஒரு 4 டி குண்டு பல்பு வச்சு, ஒரு போர்டில் ஒரு லைட் ஒன்று வச்சுருப்பேன், அதை தூக்கிட்டு வந்து வீட்டில் வச்சு அப்படி வீட்டில் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஓகே. என்ன சொன்னாங்க அதுக்கப்புறம்? அதுக்கப்புறம் அந்த கீழே பார்த்துட்டு நல்லா தான் இருக்குது அப்படின்னுச்சு. அப்புறம் பிளாக் ஷீப்பில் ஃபஸ்ட் ஃபஸ்ட் ஒரு அவார்டு ஒன்று கொடுத்தாங்க. அப்போ தான் கொஞ்சம் ஒரு நம்பிக்கை இது வந்துருச்சு, சரி ஓகே அப்படின்னு. ஆமாம். ஆனால் எங்கள் வீட்லேயும் சுத்தமாக படம் சினிமான்னா பிடிக்காது. ஆ ஓகே. அப்போ அப்படி எப்படி சமாளிக்கிறீங்க எனக்கு புரியல. அப்புறம் என்ன பண்ணுறது, அது தம் அடிச்சுட்டு ஹால் சிம்டாய் போட்டு வீட்டுக்கு வர்றது மாதிரி ஏதாவது ஒன்று அப்படி சமாளிச்சிக்கிற வேண்டியதான். இப்போ வரைக்கும் அவங்க படங்களுக்கு போக மாட்டாங்க, படங்கள் பார்க்க மாட்டாங்க? பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை சினிமா மேலே, பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஓகே. சரி போனால் போகுது சினிமாவுக்கே, அப்போ நான் போய் சொல்லிட்டு தான் போவேன். இந்த வீடியோவில் எல்லாம் வரும் இல்லை, அது தெரியாது. சினிமாவுக்கு அதான் நமக்கு வந்து வாய்த்த ஆத்தாப்பனும் சரி ஒய்ஃபும் சரி நமக்கு நேர் அப்படி இது இருந்தாலும் நம்மளுடைய அவங்களையும் பாதிக்கக்கூடாது, நம்ம பிடிச்ச விஷயங்களையும் செய்யணும். அதான் நான் இப்படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பாலாசார் ஹீரோ மாதிரிலாம் நம்ம பண்ண முடியாது. அது
சரி ஓகே. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப சின்ன வயசுலேருந்தே படங்கள் வந்து பார்த்துக்கிட்டு, உங்களுக்கு ரொம்ப ஞாபகம் இப்போ வரைக்கும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக மெமரிஸில் இருக்கக்கூடிய படங்கள் அப்படின்னா எந்த திரைப்படங்களை சொல்லுவீங்க? ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு இது அப்படின்னா, அதை நான் ஃபஸ்ட்டு அந்த பார்த்த படம்னு சொன்னது வந்து வைஜெயந்தி ஐபிஎஸ் விஜயசாந்தி நடித்த படம். அதுக்கப்புறம் வந்து அண்ணாமலை, ரஜினி படங்கள் எல்லாமே எனக்கு அப்படி மெமரிஸில் இருக்கும். ஏன்னா பேசிக்காக ரஜினி பயங்கரமான ஃபேன்ங்கிறதுனால அவருடைய படங்கள் எல்லாமே இருக்கும். அப்புறம் நான் பழக வழக்கம் வச்சிருந்தது எல்லாமே கமல் ஃபேன்ஸு, அதாவது என்னையோட ஒரு 10 வயசு அதிகமாக இருக்கிற கமல் ஃபேன்ஸோட தான் பழக்க வழக்கம். ஓ, அவங்க வழக்கட்டாயமாக கூட்டி போடுவாங்க. ஏன் அப்படி அந்த அந்த ஒரு 10 வயசு அதிகம், அது என்னன்னு தெரியல. அப்புறந்தே வந்து நம்ம நம்ம ரேஞ்சில் யாரோடையும் பழகிறதே இல்லை, சீனியர். ஓகே, அவங்க வேணும்னே வெறுப்பேற்றுறதுக்காக அவங்க கமல் ஃபேன்ஸ், தீவிர கமல் ஃபேன்ஸ். எல்லாமே டிகிரி முடிச்சுட்டு வேலைக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவர் கமல் சார் படத்தில் வர்ற அவர் மாதிரியே. ஓகே ஓகே, நம்ம ஆளு எல்லாமே ஆட்டோ ஓட்டுறது, மூட்டை தூக்குறது, வேலைக்கு போயிட்டு வர்றது எல்லாமே நம்ம பழக்க வழக்கம். நம்ம சுற்றிக்கிட்டு தானே இருக்கோம், சும்மா இருக்கிறதான கூட சேர்ந்தால் நாம் சுற்ற முடியும். அப்போ இருக்கும்போது அவங்க இருந்தாங்க. ஓகே, அவங்க அப்புறம் இந்த சட்டம் அந்த மாதிரியான படங்கள் இருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப ஞாபகத்தில் இருக்கிறது ரஜினி சாரோட படங்களும் வந்து கமல் சாரோட படங்கள் அப்படின்னு, அதை ஃப்ரெஷ்ஷாக மெமரிஸில் இருக்கு. இதை தாண்டி இப்போ இருக்கக்கூடிய திரைப்படங்களில் உங்களை ரொம்ப கவனம் ஈர்த்த திரைப்படம்னா இது? இப்போ சமீபத்தில் நிறையா படங்கள் வந்திருக்கு, பட்டு அடுத்தடுத்து நிறையா வந்துருது அது. ஓகே, ஆனால் ரீசெண்டாக எந்த படம் உங்களை ரொம்ப ஈர்த்ததுன்னு சொல்லி ரொம்ப பிடிச்சி பார்த்தேன் இந்த படத்தை நான் அப்படின்னா எந்த படம் சொல்லுவீங்க? சமீபத்தில் வந்ததில் கைதி 2 தடவை பார்த்தேன். முத நாளும் போனேன், அடுத்த நாளும் போனேன். ஓகே, அதுக்கடுத்தெல்லாம் வந்து 2 தடவை பார்க்குறது மாதிரியான ஒரு மைண்ட் செட்டு பெரும்பாலான ஆளுகளுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு குறைஞ்சிருச்சு. ஓகே, ஒருவேளை உள்ளே வந்துட்டதுனால என்னமோ தெரியல. ஓகே, அந்த 1 தடவை பார்த்து அந்த ஒரு பிரமிப்பே போதும். 2வது தடவை பார்த்து என்ன ரொம்ப சுமாராக இருக்கோ அப்படிங்கிற மாதிரி தாட்டி அதுக்கு நமக்கு வந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த திரைப்படங்கள் நீங்கள் சொன்னீங்க நல்ல மெமரிஸில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டைல் ஆஃப் டைரக்ஷன் ஒரு மாதிரி இருந்திருக்கும். இப்போ இருக்கக்கூடிய இயக்குநர்களுக்கு வந்து ஸ்டைல் ஆஃப் டைரக்ஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்போ இருந்த திரைப்படங்களுக்கும் இப்போ இருக்கக்கூடிய திரைப்படங்களுக்கும்? டெக்னாலஜிக்கு தான், டெக்னாலஜி. அன்னைக்கு உங்களுக்கு எப்பயாவது ஒரு தடவை தானே நம்ம விஷுவலை பார்க்க முடிஞ்சது. ஒன்றும் தியேட்டரில் பார்க்கலாம், இல்லை டிவியில் பார்க்குறதா இருந்தால் 1 வாரம் வெயிட் பண்ணணும். ஒரு பாட்டு கேட்குறது கூட 24 மணி நேரம் வெயிட் பண்ணி ஒரு பாட்டு கேட்கணும்னா அப்போது பெரிய எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும், பெரிய ஆர்வமாக இருக்கும். இன்றைக்கி எல்லாமே நாமளே வந்து ஒரு விஷுவலாக ஒன்று கிரியேட் பண்ணுற அளவுக்கு எல்லாத்துக்குள்ளேயுமே ஒரு கிரியேட்டர் வந்துட்டான்ல. கரெக்ட், அப்போ வந்து கிரியேட்டர்ஸ் கம்மி, பார்வையாளன் அதிகம். இப்போ எல்லாருமே கிரியேட்டர்ஸ் அப்படிங்கிறதுனால இன்னும் பெட்டர் இன்னும் பெட்டர்னு சொல்லிட்டு இப்போ எஸ்பி முத்துராமன் சார் படங்கள்லாம் ஒரு 20-25 வருஷம் நின்றுச்சு அவருடைய டெம்ப்ளேட். கே.எஸ். ரவிக்குமார் சார் படங்கள் ஒரு 15-20 வருஷம் நின்றுச்சு. இப்போ லோகேஷ் சாரே வந்திருக்காரு அப்படின்னா அவர் ஃப்ரெஷ்ஷாக வேற ஒன்று பண்ணுறதுனால தான் இருக்குது. இது அப்படியே நிற்குமா இன்னும் 10 வருஷத்துக்கு அப்படின்னா சொல்ல முடியாது. அடுத்தது இதுக்கடுத்தானு தேட ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, ஸோ அவருமே அடுத்தடுத்து. எனக்கு இந்த விஷயம் சொல்லுங்கள், இப்போ இருக்கக்கூடிய ஆடியன்ஸ்க்கு வந்து என்ன மாதிரியான திரைப்படங்களை வந்து அதிகமாக எதிர்பார்க்குறாங்க? இப்போ சமீபத்தில் வந்த கணிப்புப்படி இப்போ விக்ரம் மாதிரியான கொஞ்சம், அதாவது ரொம்ப விறுவிறுப்பாக பொறுமையாக நிதானமாக சொல்கிற படங்கள் எதுவுமே கொஞ்சம் விருப்பம் குறைவாக இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இருக்கக்கூடிய இந்த இதில் வந்துட்டு யார் வந்து டார்கெட் ஆடியன்ஸாக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, யாருமே இப்போ டார்கெட்னு சொல்ல முடியும். இப்போ விக்ரமுக்கு யார் டார்கெட்டு சொல்லுவீங்க? ஏ, பிசி எல்லாமே அடிச்சு கலப்பு செல்லுது. கமல் சார் ஃபேனை தவிர எல்லா பேருக்கும் பிடிச்சி நினைக்கிறேன் அந்த படம் விக்ரம். ஓகே, பட் ஆனால் இது இந்த விஷயம் சொல்லும்போது விக்ரம் அப்படின்னு வரும்போது 2K கிட்ஸ்க்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு இதுவாக இருந்தது அப்படிங்கிற ஒரு டாக் வந்து நிறைய போச்சு. ஏன்னா திரைப்படங்கள் முழுக்க அந்த கன் கராஜ் ஆகட்டும், அந்த வெப்பன்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து 2K கிட்ஸோட அந்த ஃபேண்டசி வேர்ல்டுன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த கேமிங் வேர்ல்டு ஃபேண்டசி. ஸோ அதுக்கு ரிலேட்டடாக நிறைய இருந்ததுனால இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் பிள்ளைகள் வந்து இந்த மாதிரியான திரைப்படங்களை நோக்கி தான் போகிறாங்க. நிறைய த்ரில்லர் ஸ்டோரிஸ், நிறைய இந்த மாதிரி ஃபைட். அது உண்மையா? உண்மைதான், உண்மைதான். ஓகே, என்ன மாதிரியான விஷயங்கள்னால அது நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? அதை கொஞ்சம் உட்காந்து ஃபீல் பண்ணி, அதை ஏதாவது ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு நிமிஷம் ஏதாவது ஒன்று சொல்லிட்டோம்னா தான் கிரிஞ்சின்றாங்களே. அட்வைஸ் பண்ணிடவே கூடாது, கிரிஞ்சுங்கிறாங்க. சென்டிமெண்ட், அம்மாவை பார்த்து அம்மா செத்ததுக்கு அழுகக்கூடாதுங்கிறாங்க. என்னங்கிறது, இந்த காலத்தில் போய் அம்மா செத்துக்கு அழுதுகிட்டு இருக்கீங்க? அவங்களுக்கு என்னன்னா அம்மா செத்தான தூக்கி அங்கிட்டு எரிஞ்சு விட்டு
அப்படி அடுத்த சீன்ல அடுத்த ஷாட்லேயே வந்து அம்மாவை கொண்டவன பழி வாங்குறது கிளம்பிடணும். அம்மா செத்ததுக்கெல்லாம் உட்காந்து அழுகக்கூடாது. அம்மா கொண்டு அம்மா சாகிறதுக்கு யார் காரணம்? அவனை போய் விட்டு குத்து இந்த மாதிரி போக ஆரம்பிச்சான். ஆமா, ஆக்ஷன் தான் வேணும். ஓகே, சோ நைஸ். அது வந்து கரெக்டா சொன்னீங்க. ஏன்னா எனக்கு இந்த ஃபீல் இருந்தது. சென்டிமெண்ட் அப்படின்னா லேசா லெஃப்ட் கண்ணுல இருந்து ஒரு துளி விட்டுட்டு ஃபைட் சீனுக்கு தாவிடணும். உட்காந்து அழுகலாம் கூடாது. ஓகே, எனக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய டேரக்டர்ஸ் பற்றி எனக்கு சொல்லுங்கள். யார் வந்துட்டு கரெக்டாக அந்த ஆடியன்ஸோட பல்ஸை பிடிக்கிறாங்க, அவங்க தொடர்ச்சியாக அந்த மாதிரியான திரைப்படங்களை சரியாக டைரக்ட் பண்ணுற டேரக்டர்ஸ் அப்படின்னா யார் சொல்லுங்கள்? இப்போ கடைசியாக ஹிட் அடிச்ச அவர் தான், லோகேஷ் சார் தான். அவர் அதான் இப்போ விமர்சக ரீதியாக பல கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் விக்ரமில். இப்போ நான் படம் பார்த்துட்டு வந்து சொன்னது என்ன நினச்சி ஒரு படத்துக்குள்ளே போனோமோ அது எல்லாத்தையுமே அவர் சரியாக வச்சுட்டாரு அப்படின்னு. ஏன்னா எனக்கு நெருங்கிய நண்பர்கள்லாம் பல பேர் என் கூட வாக்குவாதம், என்ன நீ அப்படி இப்படிம்ப, என்ன இந்த படம் அவ்வளவு நல்லாவா இருக்கு. ரெண்டாவது நாள் நீங்கள் ஒரு நாலு நாள் கழித்து பாருங்கள், அவர் கமல் சார் கேரியர்லேயே வந்து அவரே எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிய படமாக இருக்கும் அது கண்டிப்பாக. ஏன்னா அவர் என்ன நினச்சாரோ, யாருக்கு போகணும்னு நினச்சாரோ அது எல்லாமே சரியான விகிதத்தில் அவர் வச்சுருந்தார். அவர் ஒரு ஆறு சீன் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு கூஸ் பம்ப்ஸ், செகண்ட் ஹாஃபில் ஒரு ஆறு சீன், அவன் உட்காந்து எந்திரிச்சு கைதட்டி அடங்கிறதுக்குள்ளே ஒரு ரெண்டு மூணு சுமாரான சீன் கடந்துடும். அவன் அப்படியே போகும்போது டக்குனு ஒரு சீன் கரெக்டாக அது ப்ரெசன்டேஷன் கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. உங்களுடைய ஃபேவரட் டைரக்டர் யார்? என்னுடைய எல்லா பேருமே தான். ஓகே, என்னுடைய ஃபேவரட்னா பாலா சார் தான். அவர் அதான் என்னுடைய இதை மாற்றி விட்டவர்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ பாலா சாரோட படத்தில் நடிக்கணும் அப்படின்னா நடிப்பீங்களா? கண்டிப்பாக கண்டிப்பாக. அவர் தூக்கி போட்டு சங்கிலே மிதிச்சாலும் பரவாயில்ல, ஒரு சீனுக்கு வந்துட்டாப்பா. ஏன்னா பாலா சார் படத்தில் நடிக்கணும், நிறைய அடிகள் வாங்கணும், நிறைய மிதிகள் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு படத்தில் நடித்தா போதும், ஒரு பத்து படத்தில் நடிச்சிருக்கான அனுபவம் நமக்கு கிடச்சிடும், நமக்குள்ளே நல்லா கான்ஃபிடன்ட் கிடைக்கும். ஓகே, இப்போ நீங்கள் ரீசெண்டாக நதி திரைப்படத்தில் வந்து நடிச்சிருந்தீங்க, கருப்பழனி பெண் அவங்களோட வந்துட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுவோம். நிஜத்தில் உங்களுடைய ஃபேவரட் அரசியல்வாதினா யார்? அரசியலுக்கு நமக்கு இல்லை, அந்த மாதிரி கட் அவுட்லாம் வைக்கிற மாதிரி நிஜத்தில் ஒரு கட் அவுட் வைக்கணும் அப்படின்னா யாருக்கு வந்து? டோன்ட் ஐடியா டக்குன்னு ஒன்று சொல்லிடலாம். அரசியல் வந்து நமக்கு அவ்வளோவா அதில் தெரியாது, புரிதல் இல்லைன்னு வேணா நம்ம சொல்லலாம். இல்லை சரி, ஓகே, அரசியலை பற்றி நான் புரிதல் வேணாம், பட் ஆனால் நீங்கள் எனக்கு இது பதில் சொல்லியே ஆகணும். எனக்கு இந்த அரசியல்வாதியை வந்து ரொம்ப பிடிக்கும், ஏன்னு தெரியாது, பட் ஏதோ ஒரு சில காரணங்களுக்காக இவர் பிடிக்கும் அப்படின்னா யாரை சொல்லுவேன்? பொதுவாகவே நம்ம உருட்டிடுவோம் ரெண்டு பேர்த்தையும். கலைஞர் சாரையும் பிடிக்கும், ஐயா கலைஞரையும் பிடிக்கும், அம்மா ஜெயலலிதாவையும் பிடிக்கணும். இப்படி நைஸாக உருட்டி விட்டா தான் உண்டு. ரிவ்யூ பண்ணுற மாதிரி இதுவும் இல்லை அதுவும் இல்லை, இதுதான் ரெண்டு பேர்கிட்டையுமே ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. இது மேலோட்டமாக பார்த்தோம்னா வந்து தப்பிக்கிறதுக்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். ரெண்டு பேர்த்திட்டையுமே ஒரு இது இருக்குது, ஒரு ஆளுமை ஒன்று இருக்குன்னு நான். ஓகே ஓகே, ஸோ திரைப்படங்களில் யூடியூபராக ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் நடிக்க ஆரம்பித்து இப்போ லைனாக திரைப்படங்கள் வந்து நடிச்சிருக்கீங்க, அடுத்து என்னென்ன திரைப்படங்கள் பண்ணிகிட்ருக்கீங்கண்ணா? அடுத்து ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரி முனிஷ்காந்த் சார் லீடாக பண்ணிக்கிட்டு இருக்க படத்தில் அவரோட ஃபுல்லாக பண்ணுறது மாதிரி இப்போ ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ஓகே, இன்னும் ரெண்டு மூணு பெரிய படங்கள் இருக்குதா, அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் சொல்லிக்கலாம். இதை பார்த்துட்டு இவன் நம்ம என்ன அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடலாம், அங்கே போய் பேட்டி கொடுத்துக்கான்னு தூக்கிட்டாங்கன்னா அவன் பாய் போயிடும். ஓகே, ஸோ அடுத்தடுத்து உங்களை மறுபடியும் நாங்கள் வந்து பெரிய திரையில் வந்து பார்க்கலாம். என்ன நீங்கள் இன்னும் பெரிய இடத்துக்கு போகணும் அப்படின்னு டாட்ச் மீடியா சார்பாக ஒரு பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ரொம்ப நன்றி.